தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். உயிர்த்து இயேசு கொண்டு வந்த சமாதானம் உங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்க அன்பு உறவுகளே உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான செய்தி 15:9-11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வரவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நாம் அன்பார்ந்தவர்களே, நமது ஆண்டவர் தனது இறுதி உரையின் மீண்டும் மீண்டும் அன்பு பற்றி பேசுகிறார். அவரது சீடர்களில் சிறப்பு இயல்பாக இது விளங்க வேண்டும் என்கிறார். நமது பிறர் அன்பிற்கும் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பதற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு நமது ஆண்டவர் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்கிறது. தந்தை என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார். அன்பும் கடவுளும் ஒன்றே ஆகும். பரமதந்தையின் அன்பு திருக்குமாரனாக இயேசுவாக மாறுகிறது. இவருடைய நிலவு அன்பின் வெளிப்பாடே தூயாவியார் என்பதுதான் நம்முடைய விசுவாச சத்தியம். எனவேதான் அன்பே கடவுள் என்று இலக்கண வகுக்கின்றார் யோவான். 4:8 நாம் வாசிக்கிறோம், பரமதந்தை தன் திருக்குமாரன் மீது கொண்ட அன்பிற்கு அளவே கிடையாது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகிறேன் என்று மத்தேயு 3:17 நாம் வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் உருமாறிய பொழுது இதே குரலொலி கேட்டது. இதையே பேதுரு தன்னுடைய 2 திருமுகத்தில் 1:17-18 நினைவு கூறுகிறார். என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு எண்ணத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த குரலொலியை நாங்களே கேட்டோம் என்று பேதுரு சாட்சி பகர்கிறார். தன் மேல் பரமதந்தை கொண்டுள்ள அன்பை ஆண்டவர் தன் இறுதி உரையில் பலமுறை குறிப்பிடுகிறார். நம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் முழு வலிமையோடும் கடவுளாய் ஆண்டவருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை தந்த கடவுள் தன் மகனிடம் நிறைவான அன்பை காட்டுகிறார். பரமதந்தை தன் மீது காட்டிய அன்பின் அடிப்படையில் தான் இயேசு கூறுகிறார், தந்தை என் மீது அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கூர்ந்தேன் என்று. தந்தை தன் மகன் மீது அன்பை பொழிந்தது போலவே இயேசு நம்மீதும் அன்பை பொழிகின்றார். கொஞ்சம் கூட குறையாது. நமது ஆண்டவரின் அன்பு தன்னலமற்றது, தியாகமுள்ளது. நமது அன்பு தன்னலமற்றதாயும் தியாகமுள்ளதாயும் பிறருக்காக நம் உயிரை கொடுப்பதாயும் இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய விருப்பம். எனவேதான் சொல்கிறார், என்னை விட தன் தந்தையோ தாயையோ அதிகம் நேசிப்பவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. கிறிஸ்துவத்தான் முதன்மையாக நேசிக்கணும். 2வதுதான் தாய் அன்பு, உடன் பிறந்தவர்களான அன்பெல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு நம்மை இட்டுச் செல்லக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். நமது அதுதான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன் உணவு என்கிறார் இயேசு. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் பாவம் சாவும் இவ்வுலகில் புகுந்தன. நமது ஆண்டவரின் கீழ்ப்படிதலால் இவை அழிக்கப்பட்டு நாம் இறைவனுக்கு ஏற்படுவராகிறோம். தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி அவரது அன்பில் நிலைத்துள்ளார் இயேசு. அப்படி அவரது சீடர்களும் ஆண்டவரின் கட்டளை அனுசரித்தால்தான்
அவரது அன்பில் நிலைத்திருப்பர் என்பதை தெள்ள தெளிவாக வலியுறுத்தி கூறுகிறார். நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இதாங்க இயேசுவினுடைய வாக்கு. உண்மையான அன்பு அன்பரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அடங்கியுள்ளது என்ற உண்மையை இங்கு வலியுறுத்தி கூறுகிறார் இயேசு. எனவேதான் ஆண்டவருக்கு அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளையை கடைபிடிக்காவிட்டால் அவன் பொய்யன் என்கிறார் யோவான். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2:4-5 நாம் வாசிக்கலாம். எங்கும் இறையன்பும் ஆண்டவரின் கட்டளையை அனுசரித்தலும் உண்டோ அங்கு இயேசுவின் மகிழ்ச்சி பொங்கி வழியும். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறும்படியாதான் உங்களுக்கு இதெல்லாம் கூறினேன். எனவேதான் உங்கள் காட்டும் நெறியில் என்னை நடத்தி செல்லும், அதுவே என் இன்பம். உம் கற்பனைகளில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், அவற்றை நேசிக்கின்றேன் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து எவனும் பறித்து விட மாட்டான் என்று இயேசு கூறுகிறார். எனவே மன நிறைவு, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய இறை கொடைகளில் நாம் திளைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். முயற்சி எடுப்போமா? இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில நாடுகளில இந்த கிறிஸ்து கொண்டு வந்த சமாதானமும் அன்பும் அற்றுப்போனதால் தான் இன்றைக்கு குழுக்களாக கொலை செய்கிறார்கள், பிரச்சனை வருகிறது, கொள்ளையடிக்கிறார்கள், நாட்டை சூறையாடுகிறார்கள். அதே நிலைதான் மதத்தை சார்ந்த நிலையும். மதங்களிலே சாதி சண்டை இருக்கிறது, துறவிகள் மத்தியிலும் குருக்கள் மத்தியிலும் ஏஞ்சாதி ஓஞ்சாதி என்ற போராட்டம் இருக்கிறது. அப்புறம் எப்படி அன்பு அந்த சபையில் குடிகொள்ளும்? சிறிய சிறிய அமைப்புகளில் கூட, துறவர அமைப்புகளில் இந்த போராட்டங்கள் இருக்கிறது. மொழி வாரியான போராட்டம் இருக்கிறது, சாதி வாரியான போராட்டம் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பை வாழ முடியாமல் நாடுகளும் தவிக்கின்றன, கத்தோலிக்க திருச்சபையும் தவிக்கின்றது. எப்பொழுது அன்பை துறவர சபைகளும் குருக்களும் வெளிப்படுத்துகிறார்களோ அப்பொழுது இயேசுவினுடைய பிரசன்னம் திருச்சபைக்குள் இருக்கும், வழி நடத்தும். சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க எவருமே இயேசு கிறிஸ்துவ தூக்கி பிடிக்கவே முடியாது, அது இம்பாசிபிள். அது கிறிஸ்துவை தூக்கி பிடிக்கிறவர்கள் சாதியை காலில் போட்டு மிதிப்பாங்க, ஏனெனில் இயேசு கிறிஸ்து தான் முன்னுரிமை பெறுகிறார். அதற்கேற்ற அருளை நாம் வாழ்ந்து காட்டக்கூடிய அருளை ஆண்டவர் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லா வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய அவிநாசின் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அமென், அமென், அமென்.